இப்போ நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். வாழ்வியல் திருக்குறள் 7:3 பொறையுடைமை, அகழ்வாரே தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தத்தலை, தன்னை தோண்டுபவரே தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரே பொருத்துவது தலை இருந்தது. அணி வந்து உவமேகனே. திறனிலா தற்பிறை செய்யணும் நூன் வந்து அறநிலா செய்யாமை நன்று, பிறர் தன்னை தரக்கூடாத துன்பங்களை தந்தாலும் மனம் நொந்து அறன் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம். மூணாவது, மிகுதியான் மிக்கவை செய்தாரே தம் தம் தகுதியான் வென்றுவிடல், செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். தீவினை அச்சம், தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீயவை தீயவற்றதே தருவதால் தீயை விட கொடியனதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவான் கேடு, மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது, நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். கேள்வி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்லும், அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. அணி வந்து சொற்பொருள் பின்வருநிலை அணி. ஏழாவது, எனதாயினும் நல்லவை கேட்க அதான அனைத்தாயினும் ஆன்ற பெருமை தரும், எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாக்கும். எட்டாவது, நுணங்கிய கேள்வி அறிவு அல்லார் வணங்கிய வாயினார் ஆதல் அரிது, நுட்பமாக கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. ஒன்பதாவது, செவியுற சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாளினும் என என், கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இருந்தால்தான் என்ன கேட்டிருக்காங்க. தெரிந்து தெளிதல் அப்படின்னா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படிங்கிறது, ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானதை கொண்டு அவற்றை பற்றி முடிவு செய்க. அணி வந்து சொற்பொருள் பின்வருநிலை, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல், ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும். அணி வந்து ஏகாதச உருவகனே, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஆயிரும் தீரா இடும்பை தரம், ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவற்றை பற்றி ஐயப்படுதலும் தீரா இடும்பை தரும். ஒற்றாடல், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல், ஒற்றார் ஒருவர் சொன்ன செய்தே மற்றொரு ஒற்றார் அறிந்து முடிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. வினை தூய்மை, ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதுவும் என்னுமவர், வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கொடுக்கும் செயல்களை புறந்தள்ள வேண்டும். இன்றால் பசி காண்பான் ஆயினும் செயற்க சான்றோர் பழிக்கும் வினை, தாயின் பசியை கண்டபோது சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. சாலத்தால் பொருள் செய்தோ மாறத்தால் பசுமண் களத்து நீர் பெய்திரு ஏற்றி, தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்களத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. அணி வந்து ஓமை அணி. பழமைனா, விலைத்தகையான் வேண்டி இருப்பார் கொழுத்தகையாற்ற கேளாது நாட்டார் செய்யின், நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவார். நீத்தி நட்பனும் கனவினும் இன்னாது மானோன் வினை வேறு சொல் வேறு பாட்டார் தொடர்பு, செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. பேதைனா, நன்னாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேத தொழில், தகாத செயலுக்கு வெக்கப்படாமை தகாதவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை யாதென்றும் பாதுகாப்பாமை முதலானவற்றில் பேதையின் செயல்கள். 20, ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும் தானடக்கா பேதியின் பேதையர் இல், படித்தும் படித்ததை உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாரும் இல்லை. அடுத்தது நூல்வெளி, உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள்.
இனம் ஜாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். இது முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரவத்து தெய்வ நூல் தமிழ் மறை முதுமொழி பொருளுரை போல பல பெயர்கள் அழைக்கப்படுது. தருமர் மணக்குடையவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையான் மல்லர் பரிபெருமாள் கலிங்கர் ஆகிய பதிமன்னரால் திருக்குறள் முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளனர். இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பார். இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவமலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வ புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னாபோதர் பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. இப்போ திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் பார்த்துக்கோங்க. திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரா ஒற்றில் முடிகிறது. திருக்குறள் இடம்பெற்றுள்ள இருமரங்கள் வந்து அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறள் இடம்பெற்றுள்ள ஒரே விதை குன்றிமணி அப்படிங்கிறதும். திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அப்படிங்கிறதும். திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் வந்து பனை மூங்கில் அப்படிங்கிறதும். திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை எழுதும் மணக்குடையவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது. ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்த ஜிஎப்போப். திருக்குறள் இதுவரை 100 மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. இப்போ 7-6 வந்து வாழ்வியல் திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் புல்லறி வன்மை அப்படின்னா ஏவவும் சேர்க்கலன் தன் தோற்றான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் சொன்னாலும் செய்யாமல் தானாக செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வயரை உள்ள நோய் கண்ணத்தான் காட்டுவான் தன் கண்ணான் கண்ணாத்தான் கண்டனானாம் தான் கண்டவாறு அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் இகழ்னா இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ்வெல்லினும் துன்பத்துள் துன்பக்கெடின் துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அல்லது குடிமை அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவா செய்தல் இலார் கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை சான்றாண்மை அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் பிறரிடம் அன்பு பழிக்கும் நாணுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அணி வந்து ஏகாதச உருவகணி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை செயல் செய்பவரின் ஆற்றல் பணியுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி ஏதாவது ஊழி பெறினும் தம் பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் உளி காலம் வந்தாலும் சான்றாமை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிடமிருந்து மாறமாட்டார் அணி வந்து ஏகாதச உருவகணி நானுமுடமை பிறர் ஞானத்தக்கத்து தன் ஞானம் ஆயின் அறஞானத்தகத்து உடைத்து பிறர் வெக்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் உழவுனா சுழற்றும் ஏற்பினது உலகம் ஆதலால் உளுந்தும் உழவே தலை பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும் அதனால் வருந்தி உழைத்தலும் உழவு தொழிலே சிறந்தது உள்வார் உலகத்தார்க்கு அணி அதற்றே இயல்வார் எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்வோரே உழபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்து அச்சணி ஆவார் அணி வந்து ஏகதச உருவக அணி
ஏழு பத்தில் பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் விரிவாக்கும் ஆளுமை அப்படிங்கிறதுல திருக்குறள் பற்றி ரிலேட்டடாக இருக்குது. தமிழியல் ஆய்வு வள காரணமாக இருந்த தமிழர்கள் பலர் பேராசிரியர் தனிநாயகம் அவர்கள் இதழ்கள் கருத்தரங்கள் மாநாடுகள் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழிலை உலக செயல்பாடாக ஆக்கினார். தமிழின் பரப்பினையும் சிறப்பினையும் உலகின் பல நாடுகளில் பரவலாக்கினார். அவரது வாழ்வு தமிழ் வாழ்வாகவே இருந்தது. அவர் இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை பொதுமையாக மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது. உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு. இது 20ஆம் நூற்றாண்டில் விமான போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியதோர் பண்பு என்று நாம் நினைக்க வேண்டியதில். பண்டைய தமிழ் இலக்கியங்களிலே தமிழ் புலவர்கள் இப்பண்பு பாராட்டிய பாடப்பட்டுள்ளது. அக்காலத்தில் ஒரு நாட்டவர் பிற நாட்டவரோட உறவு பாராட்டும் விருப்பம் உள்ளனர். இதனை கீழ்காணும் இரு செயல்கள் நமக்கு எடுத்துக்கிட்டு கனியன் புகுன்றான் யாதும் உரை யாவரும் கீழர் என்னும் கொள்கை எல்லா நூற்றாண்டுகளும் பொருத்தமாக உள்ளது. யாதெனினும் நாடாமல் ஊராமல் என ஒருவன் சாந்துனியும் கல்லாதவாறு. குறள் 397 என்னும் திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகிறது. மேற்கண்ட பாடல்கள் ஆளப்பட்டுள்ள ஊர் நாடு கேளிர் என்னும் தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பெரும்பான்மைகளை கொண்டிருக்கலாம். ஆயினும் இம்மேற்கோள் காட்டும் பரந்த ஆளுமை பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க மனித நல கோட்பாடு ஹியூமனிசம் லத்தீன் புலவர் தெரல்ஸ் கூற்றின்படி ஒப்பிடத்தக்கவை ஆகும். நான் மனிதனாக சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பதே அவரது கூற்று. மூன்று இலக்கணங்கள் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமைவை என்கிறார் கோர்டன் ஆல்போர்ட் என்னும் உளவு நூல் வல்லுநர். முதலாவதாக மனிதன் தன்னை ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகின்றானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும். அதாவது செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன். மூன்றாவதாக அவனது வாழ்க்கைக்கு சுய ஓர்மை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். அதாவது யூனிஃபார்ம்லி பாலிஃபிஸ் ஆஃப் லைஃப் செல்ஃப் அன்ஃபேச்சர்னு சொல்லுவாங்க. அடுத்து லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது. அது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் சீர்திருத்தத்தையும் அளிக்கின்றது. குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் என்றும் உண்மையை பண்டைய காலத்து தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதே பூக்கையினாலே யாக்கை போல்னா புறநானூற்று என்னும் அடியில் புலவர் ஆலத்தூர்கிழார் நிலைநாட்டுகின்றார். இப்போ திருக்குறளில் பொறையுடைமை 16 தலைப்பு பார்க்க வரேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா திருக்குறள் ஆன ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் அதில் இருந்தது. அதுக்கு மேலே தொல்காவியம் புறநானூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து திருக்குறள் பொறையுடைமை பற்றி பார்க்கணும். 16 அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தலை பொறுத்தல் இறைப்பினம் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை விரிந்தோரால் வன்மியல் வன்மை மடவார்புரை நிறடுமை நீங்காமை வேண்டி பொறடுமை போற்றி ஒழுகப்படும். ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பார் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். திறனெல்லா தற்பிறை செய்யினும் நோன்வந்து அறனெல்லா செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தம் தகுதியால் வென்றுவிடல். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்சொல்லா நோர்க்கிருப்பவர். உண்ணாது நோர்க்கிருப்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்க்கிருப்பார் பின். தீவினையச்சம் 21 தீவினையார் அஞ்சார் விளிமியார் அஞ்சுவர். தீவினை என்னும் செருக்கு தீயவை தீய பயத்தாளால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அறிவினுள் எல்லாம் தலையென்பா தீய செருவருக்கும் செய்யாவிடல். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இலான் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலான் ஆகும் மற்றும் பெயர்த்தது. தீப்பால் தன் பெயர் கான் செய்யற்க நோய்பல தன்னை அடல் வேண்டாதன் எனப்பகை ஊற்றாயாருக்கு உயவார் வினைப்பகை வியாது பின் சென்று அடும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைத்தற்று. தன்னைத்தான் காதலன் ஆயின் இணைதென்று
துன்னர்க்க தீவினை பால் அருண்கோட்டான் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். கேள்வி 42. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செவி உணவு இல்லாத போல்து சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். செவி உணர்வு கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றோடு ஒப்பார் நிலத்து. கற்றில்லான் ஆயினும் கேட்க அதனொருவருக்கு ஓர்க்கத்தின் ஊற்றாம் துணை. இழுக்கல் உடையொளி ஊற்றாங்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். இணைதாயினும் நல்லவை கேட்க அனைதாயினும் அன்ற பெருமை தரும். பிழைத்து உணர்த்தும் பேதமை சொல்லார் இலைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியறிவு. கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினார் ஆதல் அரிது. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் ஏன் அப்படின்னு சொல்கிறேங்க. அது தெரிந்து தெளிதல். 51. அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறன் தெரிந்து தோற்றப்படும். குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு. அரிய கற்று ஆசு அற்றோர் காணினும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். அற்றோரை தோறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்றிலார் நனற்பழி. காதாண்மை கந்த அறிவு அறியார் தோறுதல் பேதாமை எல்லாம் தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தோற்றற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேர்க்க தேரும் பொருள். தேரான் தெளிவும் தெளிந்தன் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். ஒற்றாடல் 51. ஒற்றும் உரைச்சான்று நூலும் இவை இரண்டும் தோன்றற்ற மன்னவன் கண். எல்லோருக்கும் எல்லாம் நிகழ்பவை என்னென்றும் வலியறிதல் வேந்தன் தொழில். ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொலக்கிடந்தது இல். வினை செய்யார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றன்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. கடா உருவெடுத்து கண் அஞ்சாது யாண்டும் உகாமை வல்லாதே ஒற்று. துறந்தார் படிவத்தார் ஆகிய இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வு இல்லாத ஒற்று. மறந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லாதே ஒற்று. ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். ஒற்று உணராமை ஆள்க உடன்மூவர் சொல் தொக்க தோற்றப்படும். சிறப்பு அறியா ஒற்றன் கண் செயற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் அறை. வினை தூய்மை 66. துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை. ஓதல் வேண்டும் ஒளி மாள்கும் வினை செய்வினை ஆதும் என்னும் அவர். இடுக்கண் படினும் இழிவந்தர் செய்யார் நடுக்கு ஆற்ற காட்சியவர். என்னென்று இறங்குவ செய்யற்க செய்வானலே மற்றென்ன செய்யாமை நன்று. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பழிமலைந்து எய்தி ஆக்கத்தின் சான்றோர் களி நல்குறவே தலை. கடிந்து ஓரார் செய்தற்கு அவைத்தாம் முடிந்தாலும் பிழை தரும். அலங்கொண்ட எல்லாம் ஆளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலனையவை. சாலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசு மண் கலத்து நீர் பொய்த்திரு ஏற்று. பழமை 81. பழமை எனப்படுவது யாதெனினும் யாதும் கிழமையை கீழ்ந்திட நட்பு. நட்பிற்கு உறுப்பு கொழுந்தகமை மாட்டதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன். பழகிய நட்பு எவன் செய்யும் கொழுந்தகமை செய்தாங்கு அமைய கடை.
விளைத்தகையான் வேண்டி இருப்பார். கொழுத்தகையால் கேளாது நட்டார் செய்யும் பேதமை ஒற்றோர் பெருங்கிழமை என்று உணரக நேர் நோர்த்தக்க நட்டார் செய்யின் எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொலைக்கண் நின்றார் தொடர்பு அழிவந்த செய்யினும் ஆண்பு ஆற்றார் அன்பின் வழிவந்த கேண்மையாளார் கேள் இலக்கம் கேளா கொழுத்தகமை வல்லார்க்கு நாள் இலக்கம் நட்டார் செய்யின் கெடா ஆ வழிவந்து கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு விளையார் விளையாப்படுவா பழையார்கண் பண்மின் தலைபெறியாதார் தீநட்பு 82 பருகுவார் போலினும் பண்பு இல்லார் கேண்மை பெருகாலின் குன்றல் இனிது ஊரின் நாட்டு அறின் ஒருவும் ஒப்பில்லார் கேண்மை பெரினும் இழப்பினும் ஏன் ஊறுவது சீர்த்திக்கும் சீர்த்துக்கும் நட்பும் பெறுவது கொள்வரும் கல்வரும் நேர் அமரகத்து அற்றும் அற்று அறுக்கும் கல்லாம அன்னார் தமரின் தனிமை தலை செய்து யாமா சாரா சிறியவர் புன்கேண்மை ஏதலின் ஏதாமை நன்று பேதை பெருங்கொலியி நட்பின் அறிவு உடையார் ஏதின்மை கோடி உறும் நகைவையர் ஆகிய நட்பின் பகைவரால் 10 அடுத்து கோடி உறும் ஒல்லும் கருமம் உடலொற்று பவர்க்கேண்மை சொல் ஆடர் சேராவிடல் கனவினும் இன்னாது மானோன் வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு எனைத்துக்கும் குறுகுதல் ஓம்பல் மனை கொலியி மன்றில் பழிப்பார் தொடர் பேதமை 84 பேதமை என்பது ஒன்று யாதெனினும் யாதம் கொண்டு ஊதியம் போகாவிடல் பேதமையுள் எல்லாம் பேதமை காதாண்மை கையால் தான் கான் செயல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதென்றும் பேணாமை பேதை தொழில் ஓதி உணர்த்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதியின் பேதையர் எல் ஒருமை செயலாற்றும் பேதையை எளிமையும் தான்புக்கு அழுந்தும் அலறு பொய்ப்படும் ஒன்று புனைப்பூனும் கையறியா பேதை வினைமேல் கொளின் ஏதிலார் ஆரத்தாமர் பசிர்பார் பேதை பெருஞ்செல்லும் ஊராக்கடை மையால் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையாண்று உடைமை பெறின் பெரிதினிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பிழை தருவது ஒன்றியில் கலா அக்கால் பள்ளியுள் வைத்தலற்றால் சான்றோர் குலா அத்து போதை புகழ் புலனறிவாண்மை 85 அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா இன்மையா வயது உலகு அறிவில்லான் நெஞ்சு உவந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவிலார் தம் தம்மை பிழிக்கும் பிழை சிறுவர்க்கு செய்தல் அரிது வெண்மை எனப்படுவது யாதெனினும் ஒண்மை உடையாமையாம் என்னும் செருக்கு கல்லாதவர் மேற்கொண்ட உலகல் கசடர வல்லாதுவும் ஐயம் தரும் அற்றம் மறைத்தாலே புல்லறிவு தம்வாயின் குற்றம் மறையா வழி அருமறை சேரும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு ஏவவும் செய்கலன் தான் தோற்றான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் காணாதான் காட்டுவான் தன் காணான் காணாதான் கண்டனாம் தான் கண்டவற்று கண்டவாறு உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையகத்து அழகையா வைக்கப்படும் இகல் 86 இகல் என்பா எல்லா உயருக்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை இகல் என்னும் எவ்வய நோய் நீங்கின் தவள் இல்லா தவில் விளக்கம் தரும் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லோரை யாரோ மிகள் ஊக்கும் தன்மையவர் இகலின் மிகள் இனிது
என்பவன் வாழ்க்கையை தவளும் கடலும் நனித்து மிகழ்மேவாள் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவாள் இன்னா அறிவினார். இகழிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகழ் ஊக்கின் ஊக்குமேமே ஊக்குமேம் கேடு. இகல் கண்ணான் ஆக்கம் வருங்கால் வருங்கால் அதனை மிகழ் காணும் கேடுதரதற்கு. இகழாண்ணம் இன்னாத எல்லாம் நகலண்ணம் நன்னயம் என்னும் செருக்கு. குடிமை 96. இருப்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணமும் ஒருவருக்கு. ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்பா வாய்மை குடி வாய்மை குடிக்கு. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவா செய்தல் இல்லார். வழங்குவா வழங்குவாதுள் வீழ்ந்த கண்ணினும் பழங்குடி பண்பி தலைப்பிரிதல் என்று. சாலம் பற்றி சால்பில செய்யார் மாசு அற்ற குளம் பற்றி வாழ்வதும் என்பார். குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்த்து. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவை குலத்தின் கண் ஐயப்படும். நிலத்தில் கிடந்தாமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். நலம் வேண்டின் நாணமுடைமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. சான்றாமை 99. கடன் என்பா நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள்பவர் குணநலம் சான்றோர் நலமே நலனே பிறர் நலம் எந்நலத்து உள்ளதுவாம் அன்று. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டும் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண். கொல்லா நலத்து நோன்மை பிறர்த்தின்மை சொல்லா நலத்து சால்பு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரே மாற்றும் படை. சால்பிற்கு கட்டளைய யாதெனில் தோல்வி துளையில்லார் கண்ணும் கொள்ளல். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததே சால்பு. இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பு என்னும் திண்மை உண்டாக பெறின் உளி பெயரினும் தாம்பேரார் சான்றாமைக்கு அலி எனப்படுவார். சான்றாவர் சான்றாமையை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மானேன் பொறி. நான் உடமை 102. கருமத்தால் நாணுதல் நாணு திருநூதல் நல்லவர் நாணு பெற ஊன் உடை எச்சம் உயிருக்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடமை மாந்தார் சிறப்பு. ஊனை குறித்து உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. அணி அன்றோ நான் உடமை சான்றோருக்கு அது இன்றுள்ளோ பிணி அன்றோ பீடு நடை. பிறர் பழியும் தம் பழியும் நாணுபவர் நானுக்கு உரைபதி என்னும் உலகு. நான் வெளி கொள்ளாது மானோன் வியன் ஞாலம் பேணலர் மேலாவர் நாணத்தால் உயிரை துறப்பார் உயிர் பொருட்டல் நான் துருவார் நான் ஆள்பவர். பிறர் நாணத்தை தக்கது தன்னாணம் ஆயின் அறம் நாணம் தக்கது உடையது. குளம் சூடும் கொள்கை பிழைப்பின் நலம் சூடும் நானின்மை நின்ற கடை. நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானினால் உயிர் மருட்டி அற்று. உழவு 104. சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் உலகத்தாருக்கு ஆணி அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவார். பல்கு உடை நீளும் தன் குடை கீழ் காண்பார் அல்கு உடை நீளாளவர். இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈர்வ கரவது கை செய்து ஊன் மாலையவர். ஊழ்வினார் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதவும் விட்டோம் என் பார்க்கும் நிலை. தொடிப்புழுதி கச்சா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஏறினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு. சொல்லன் கிழவன் இருப்பின் நிலம் புலந்த இல்லனின் ஊடிவிடும்.
இல்லம் ஒன்றி இச அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லான் நகு நகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வான் புகழ் வள்ளுவரின் அறக்கத்துகள் மாணவரிடம் சென்று சேர வேண்டும், அதன் வழி நன்னெறி பண்புகள் மாணவர்களே வளர வேண்டும் நோக்கில் புதிய பாடத்தில் 150 பாக்கள் சேர்க்கப்படுவாங்க. இப்போ திருக்குறளை நாள்தோறும் வழிபாட்டு கூடத்தில் பொருட்களுடன் கூறலாம், வகுப்பு வாரியாக திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி வைக்கலாம், குறப்பாக்கள் தொடர்பான கதைகள் நாடகங்கள் இலக்கிய மன்றங்கள் நடத்தலாம், குறட்பாக்கள் தொடர்பான வினாக்கள் தொகுத்து வினாடி வினா நடத்தலாம், உலக பொதுமறியாம் திருக்குறள் இடம்பெற்றிருக்கும் நன்னெறி கருத்துக்களின் அடிப்படையில் நீதி கதைகள் இசைப்பாடல்கள் சித்திர கதைகள் அசைவூட்டு பாடங்கள் வாயிலாக திருக்குறள் வளங்களை மாணவர்கள் கொண்டு சேர்க்கலாம். குறிப்பு, மாணவர்கள் எளிதில் படித்து பொருள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் குறட்பாக்களின் சொற்கள் பிரித்து தரப்பட்டுள்ளன, அழகிடுவதற்கு அல்ல.